ஹலோ வணக்கம் மேன், வெல்கம் டு கேபி நம்பர் ஒன்று. சொல்லுங்கள், இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து இந்த பண்டில், லூட் பாக்ஸ் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரிவார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. இதுக்கு இது வந்து நான் ஷேர் பண்ணி எடுக்கலையே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ட்ரிக் இருக்குது, ஓகேங்களா? அதை யூஸ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுக்கலாம். அண்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்ஐடி ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 18 டோக்கன் கலெக்ட் பண்ணியிருந்தீங்கனாலே போதும், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தந்துருவாங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, 17ஆம் தேதி வரை டைம் இருக்குது, பொறுமையாக பார்த்தீங்கன்னா எடுத்துருங்க, ஓகேங்களா? என்ன ப்ரோ ட்ரிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஷேர் பண்ணி எடுக்கலன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது என்னது ரிடெம்ஷன் ஸ்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டிருக்கோம், அதில் போய் பார்த்தீங்கன்னா இப்படி டோக்கன் வச்சு கூட எடுத்துடலாம், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்லாம் கிடையாது, அதில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், ஓகேங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்வர் கேரக்டரை எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்னோலி கேரக்டர், அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்டிவ் ஒரு ஆளாக எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சோழி முடிச்சிடும். அந்த கேரக்டர் எல்லா கேரக்டருக்குமே பார்த்தீங்கன்னா கும்பிடு சாமி போட்டாங்க, இனி அதெல்லாம் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கண்ட இடத்துல பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் தள்ளிட்டாங்க. நல்ல பவரோட அந்த கேரக்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாசமாக போயிட்டு இருந்தால் சொல்லணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பீங்க, மேஜிக்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மறைக்காங்க ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு தெரில, ஏன்னா நிறைய சர்வருக்கு பார்த்தீங்கன்னா இப்போமே கொண்டு வந்துட்டாங்க. 13ஆம் தேதி நீங்கள் ஒரு அரை மணி நேரம் விளையாண்டாலே போதும், உங்களுக்கு வந்து மேஜிக் கீவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மற்ற சர்வரில்லாம் நம்மளே மாதிரி உள்ள சர்வரில் எல்லாத்துக்குமே சொல்லிட்டாங்க. நம்மளுக்கான 100% கன்ஃபார்ம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து முன்னாடியே பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருப்பேன், அந்த பாகிஸ்தான் சர்வரில் போட்ட போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 70K, அதை பார்த்திங்கன்னா வெறும் 70,000 ஷேர் பண்ணாலே போதும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் சர்வர்ஸ் அப்படின்னு பற்றி போட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு இப்போ வந்து போட்டிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெயிலையோ இல்லை ரெடீம் கோடு கன்ஃபார்மாக ரெடீம் கோடில் கொடுக்குற மாதிரி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சர்வருக்கு எல்லா சர்வருக்கும் கொடுக்கும்போது ஒரு வேளை நம்மளுக்கு கேமுக்குள்ளே இப்படி இந்தியன் சர்வர் அப்டேட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெடீம் கோடாக கொடுக்கலாம். அப்படி ரெடீம் கோட் வந்ததுன்னா உடனே பார்த்தீங்கன்னா இப்போமே கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க, நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரெடீம் கோடு வந்த உடனே அந்த ஒரு ரெடீம் கோடை விட்டுருங்க. எல்லா லைவ்லேயும் பார்த்தீங்கன்னா ரெடீம் கோடு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேங்களா? அடுத்த நடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நல்ல நியூஸ் இருக்குது. அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி, அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100% பார்த்திங்கன்னா மிஸ்டி ஷாப் வந்துடும். ஆனால் என்ன ஒன்று, எலைட் பாஸ் இல்லாமல் வரப்போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அது என்னது மாதம் கடைசியில் வந்ததுன்னா கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எலைட் பாஸ் இருந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வருது, அதனால் பார்த்திங்கன்னா எலைட் பாஸ் இருக்காது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களே சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு தகவல் தான். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிஸ்டி ஷாப்பில் நிறைய ஈவெண்ட்ஸ், சரி நிறைய ஐட்டம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிரும். சரி ஃப்ரீயாக இல்லை, குறைஞ்ச டைமண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க, குறைஞ்சதெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு க்ளூவால் வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெப்பியோண்டை தான் 100% கொண்டு வருவாங்க, ஏன்னா இது எஃபெக்ட் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாதாரணமாக கொடுத்துட மாட்டாங்க, ஓகேங்களா? அடுத்த இடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பீங்க, இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சர்வர், அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியன் சர்வரே பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக லீக் பண்ணி விட்டாங்க. இதில் என்னது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அது பேரானது இந்த ஒரு MP40 ப்ளஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோக்கரோட மாஸ்க் மாதிரி இருக்குது, பார்த்திங்களா? அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. இந்த MP40 பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவலு. யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த போக்கர் இருக்குது, பார்த்திங்களா? போக்கர் 4 போக்கர் இருக்கும், 4 போக்கர் MP40 கடைசி ஒரு ப்ளூ கலர் போக்கர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ரூம் மேட்ச்லாம் பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து தான் பார்த்திங்கன்னா அழுத்தி பிடிப்பாங்க. அதோட பவர் பார்த்திங்கன்னா அப்படியே காப்பி அடித்த மாதிரியே இருக்கும், ஓகேங்களா? கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜோக்கரை வந்து அந்த அவர் பேர் என்னப்பா மறந்து போது, சரி விட்டுருங்க. அந்த ஜோக்கரை பிடிச்சவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாஸ்க்கை கண்டிப்பாக போட்டு தான் அலைவாங்க. உண்மையிலே பார்த்திங்கன்னா பார்க்க பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கேம் ப்ளே பண்ணி தான் எடுக்க போகிறோம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா MP40 வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்டாக தரப்போகிறதுல டப்பாவாக தரப்போகிறாங்க. நம்மளுக்கு அதில் பெர்மனெண்ட் விழுந்தால் நல்லது தான். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாஸ்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லாகின் ரிவார்டே தந்துடுவாங்க, ஓகேங்களா? இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இதோட ஃபீமேல் பண்டில், இது கூட சேர்ந்த ஃபீமேல் பண்டில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த மேல் பண்டில் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா ஒரு வெப் ஈவெண்ட்டில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகும். யாருமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்காதீங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிரேட் பாக்ஸில் அப்டேட் பண்ண போகிறாங்க, இல்லைனா நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையலாக இதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய சர்வர் பார்த்திங்கன்னா வருது, ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொருக்கன் தான் வரப்போது. அதை பார்த்திங்கன்னா நான் வந்து லாஸ்ட்டில் காமிக்கும், ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கிரேட் பாக்ஸில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து இந்த கண்ணெல்லாம் கிரேட் பாக்ஸில் அப்டேட் பண்ணி நம்ம வந்து கஷ்டப்பட்டு கிரேட் பாக்ஸ் வாங்கி கடைசியில் நம்மளுக்கு பெர்மனெண்ட் விழுந்து நல்லது நடக்கணும்னா எப்படி வேணாலும் நடக்கலாம், நம்மளுக்கு வந்து பெர்மனெண்ட்டாக உழலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரும் வரும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கன் பாக்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா MR1, அதாவது பார்த்திங்கன்னா மாரோ கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்ல ஒரு ஸ்கின் தான். எந்த கண்ணுக்கு எது வந்து முக்கியமோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. ட்ராகனோ MI2Vக்குலாம் பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ஏர் ப்ளஸ்ஸு, அடுத்து பார்த்திங்கன்னா
தாம்சனுக்கு டேமேஜோடு வரப்போகிற ஒரே ஒரு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ராயல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேல் பண்டில் இருக்குது, ஃபீமேல் பண்டில் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து அப்டேட் ஆயிரும். இதுதான் 100% பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்டேட் ஆகும், வேறு யாரும் எதையும் யோசிக்க வேண்டாம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100% பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகும், ஓகேங்களா? ஸோ நான் முன்னாடி சொன்னேன் அந்த ஒரு மேல் பிண்டல் பார்த்திங்கன்னா இதுதான், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா பாதியாக தான் பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும், பக்கத்தில் பார்த்திங்களா எப்படிலாம் எடிட் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எஃப்எஃப் டோக்கனில் வெறும் 50 டோக்கன் கொடுத்து வாங்குற மாதிரி வச்சிருக்காங்களாம். வேறு லெவலில் எடிக்ட் பண்ண இந்த எடிக்டர்லாம் இங்கே இருக்காரோ, ஆனால் உண்மையிலே சூப்பரான எடிக்ட் தானே, வேறு லெவலில் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பண்டில், இந்த பண்டில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கார்ஃபை கூட சேர்ந்து அந்த ஒரு கண்ணாடி பார்த்திங்கன்னா வரும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இனி எதுவுமே வரல, அது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தான் வந்திருக்கோம். அதுக்குங்களா நம்ம இப்போ ஸ்கார்ஃப் போட்டோம்னா கண்ணாடி போட முடியாது, கண்ணாடி போட்டால் ஸ்கார்ஃப் போட முடியாது, அந்த மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுவிதமான அது, ஓகேங்களா? பிளாக் டிஷர்ட்லாம் அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க, ஜாஸ் பேண்டு கூட ஓரளவுக்கு நல்லது தான், அந்த கோல்டன் கலர் பேனு அடுத்து ரெட் ரூம் கார்டு எல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது, நல்லாவே பார்த்திங்கன்னா இருக்குது, ஓகேங்களா? அடுத்து என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6 packs பார்த்திங்கன்னா ஒரு 4-5 6 packs இருக்குது. அது கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு 6 packs வரப்போது, வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு சோப்பு கலரு டேட்டூ போட்ட மாதிரி ஒரு 6 packs வருது, ஓகேங்களா? இந்த ஒரு 6 packs தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வருது. எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா சோப்பு கலரில் பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்து டேட்டூ ஒட்டி என்னதோ பண்ணி விட்டுருக்காங்க, சும்மா ஏதோ மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் 6 packs பார்க்க ஒரு அளவுக்கு நல்ல மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரில் அப்டேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. எந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இது உண்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. நெக்ஸ்ட் வந்து என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வெப்பன் ரயில் பார்த்திங்கன்னா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். இதுதான் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வெப்பன் ரயில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா FFWS ஆரம்பிக்கும் போது, அதனால் பார்த்திங்கன்னா இதுதான் வரும், டபுள் ரேஞ்ச் ஒரு அக்யூரஸியோடு வரும், ஓகேங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வெப்பன் ரயில் வெக்டர் கன் ஸ்கின் தான் வரப்போகுது, ஓகேங்களா? ஸோ இஸ் அவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு டவுட்டு, ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அப்டேட்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்க முடியாது, ஏன்னா சில நாள் பார்த்திங்கன்னா கண்டென்ட்டே கிடைக்காது, நேர்ந்து கூட பார்த்திங்கன்னா கிடைக்கவே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் தவிர்த்து வேறு ஏதாட்டி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லி விடுங்க, இல்லைனா கம்யூனிட்டி போஸ்ட் போடுதான் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓட் பண்ணிட்டு போயிருங்க. வேறு இதாட்டு ஒன்று மாறினா தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சஸ்டெயின் ஆக முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 100% உங்களோட ஓட்டையும் கமெண்ட்டையும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுட்டு போயிருங்க, ஓகேங்களா? இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.